இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அக்டோபர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த மாதத்தில் வாழ்க்கையின் துன்பத்தை தொலைத்து விட்டோம் என்று பாடப்போகும் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் ராகு ராசியில் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் விருச்சக ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது அக்டோபர் ஒன்னில் புதன் கன்னிராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறார் சனி பகவானின் வக்கர சஞ்சாரம் முடிவுக்கு வருகிறது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள குருவும் சனியும் இந்த மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றன சுக்கிரன் ராசிக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி பயணம் செய்கிறார் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சனி குரு சாதகமாக உள்ளது கடக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் சூரியன் உங்கள் ராசியின் மூன்று மற்றும் நான்காம் வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் உங்கள் ராசியில் மூன்றாம் வீட்டில் வக்ரகதி அடைந்து புதன் உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தருவார் சுக்கிரன் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் ராகு உங்கள் ராசியின் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல உறுதுணையைத் தருவார் கேது உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கினாலும் அது அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மட்டுமே சனி பகவான் உங்கள் ராசியின் ஏழாம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று பாதிப்பை உண்டாக்குவார் உங்கள் ராசியின் ஏழாம் வீட்டில் குரு வக்ரகதி அடைந்து உங்களுக்கு பெருமளவு அதிர்ஷ்டத்தை தந்து சிறப்பான வளர்ச்சியை தருவார் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீங்கள் சுபகாரியங்கள் நடத்த ஏற்ற காலமாக உள்ளது நீங்கள் எதை செய்தாலும் அதில் பெருமளவு வெற்றி பெறுவீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அதிர்ஷ்டம் அடுத்த ஏழு வாரங்களுக்கு ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டிலாகிவிட முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாயிலான காலகட்டத்தில் நீங்கள் கடுமையான சோதனை காலத்தில் இருப்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்து எரிய நீங்கள் வெற்றி நடை போடுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் இது சிறந்த மாதமாக இருக்கும் பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு சில தடைகள் இருந்தாலும் இந்த மாத கடைசி பகுதியில் படிப்பில் ஏற்றம் காண்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து குடும்ப ஒற்றுமையை காப்பீர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படா வண்ணம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் நல்ல சுகமான உறவு நிலை இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலைதூக்கினாலும் நீங்கள் அவற்றை தீர்த்து விடுவீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் சற்றே அனுகூலமான பலன்கள் கிட்டும் பணவரவும் வரவும் சுமாராக இருக்கும் ஊடகத்துறை கல்வித்துறை மற்றும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் சிறந்த வகையில் வருமானம் ஈட்டுவார்கள் பங்கு வர்த்தகத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த மாதம் ஏற்ற மாதம் அல்ல அதில் லாபத்தை விட இந்த மாதம் நஷ்டம் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் என்றால் அலுவலகத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படும் சக பணியாளர்கள் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள் சக பணியாளர்களிடமும் சுமூகமான உறவு நீடிக்கும் நீங்கள் ஊடகத்துறையில் பணிபுரிபவர் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் என்றாலும் முக்கிய விஷயங்களில் மற்றவர்களின் ஆலோசனை கேட்பதன் மூலம் நன்மை கிட்டும் சொந்தமாக தொழில் செய்யும் கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் தொழில் இந்த மாதம் தொழிலை சிறப்பாக நடத்துவார்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த பலன்கள் கிட்டும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவார்கள் அதன் மூலம் புதிய தொழில் செய்வது அல்லது இருக்கும் தொழிலை விரிவாக்கத்தை மேற்கொள்வார்கள் நீங்கள் புத்திசாலித்தனமாக தொழிலில் விரிவாக்கத்தை மேற்கொள்வீர்கள் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தொழில் மூலம் லாபமும் பெறுவீர்கள் கடகராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் தங்கள் செயல்களில் கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும் கண்ணும் கருத்துமாக உங்கள் கடமைகளை ஆற்றுவதன் மூலம் சிறப்பாக பணியாற்றி பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்கள் பேச்சில் கவனம் தேவை கடுமையான வார்த்தைகளை தவிருங்கள் வாக்குவாதங்களை மேற்கொள்ளாதீர்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் சில குறைகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணியில் அதிக பதட்டம் காரணமாக ஏற்படும் மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் நீங்கள் சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது கடகராசி மாணவர்கள் இந்த மாதம் கவனமுடன் படிக்க வேண்டும் காலம் தாழ்த்தாமல் படிக்க வேண்டிய பாடங்களை அவ்வப்போது படித்து முடிக்க முயல வேண்டும் நீங்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் போட்டித் தேர்வு எழுதும் போது மாணவர்கள் வெற்றிகாண கடுமையாக உழைக்க வேண்டும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் அனுகூலமாக முடியும் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புண்டு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீண் செலவு வீண் செலவுகள் ஏற்படாது மாத பிற்பகுதியில் தாய்மாமன் வழியில் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்கவும் எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ப ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருப்பதுடன் லாபத்தை அதிகரிக்கவும் உதவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தி வங்கிக் கடனுதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பதினேழு பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் சனிக்கிழமையன்று என்று பெருமாளை வழிபடுவதும் நன்மை தரும்